கோவை ஒத்தக்கால் மண்டபம் அரசு பள்ளியில் ஃபேஸ் ரீடிங் வசதி கொண்ட பயோமெட்ரிக் வருகை பதிவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பள்ளியாக மிளிரும் அரசு பள்ளி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர்களது பெயரை வாசிக்க அவர்களது வருகையை பதிவு செய்யும் நடைமுறைக்கு விடை கொடுத்துள்ளது கோவை ஒத்தக்கால் மண்டபம் அரசு பள்ளி. பள்ளி வேலை நாட்களில் காலை மதிய வேளைகளில் ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் முகத்தையும் கைரேகையையும் வைத்து தங்கள் வருகையை பதிவு செய்கின்றனர். தாங்களாகவே வருகை பதிவிடும் இந்த முறை வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பத்தில் நாங்கள் போய் வைக்கும்போது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப புதுசாக ஃபீல் ஆச்சு. நாங்கள் போய் கை வைக்கும்போது எங்கள் முகம் பார்த்து எங்களை நாங்களே பார்த்துக்கிறப்ப ஏதோ எலெக்ஷனுக்கே ஓட்டு போகிற மாதிரி ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்மார்ட் வகுப்பறைகள், பள்ளிக்கென தனி இணையதளம், சிசிடிவி, வகுப்பறைகளில் ஒளிபெருக்கி உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் டிஜிட்டல் அரசு பள்ளியாக இப்பள்ளி மிளர்கிறது. தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் இந்த அரசு பள்ளியில் பல்வேறு வசதிகள் இருப்பதாக மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்கூலில் தான் நிறைய இருக்குது. அதாவது 11 ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குது. எங்களை வந்து வாரம் வாரம் ஸ்மார்ட் கிளாஸில் கூட்டிகிட்டு போய் நல்லா இது பண்ணுறாங்க. கோச்சிங் நல்லா இருக்குது. இதோட நீ கிளாஸ் கூட இருக்குது. நீ கிளாஸ் வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1968 தொடங்கப்பட்ட இப்பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு பழைய மாணவர்களை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக ஒருங்கிணைத்ததன் பலனாக பல்வேறு வசதிகள் கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சி பொங்க கூறுகிறார் தலைமை ஆசிரியர் அமீன்.